வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்திருஷ்டியால் வர பிரச்சனைகள் அப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் செய்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணுக்கு தெரியாத இந்த கண்திருஷ்டிக்கு பலம் அதிகம் நல்லா வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை கூட திடீரென்று வாழ்க்கையின் அதள பாதாளத்துக்கு தள்ளிவிடும் சக்தியானது இந்த கண்திருஷ்டிக்கு உண்டு அதனால்தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த கண் திருஷ்டினை கண்டுபிடிச்சு சுலபமான ஒரு பரிகாரத்தை செய்தா இந்த பாதிப்புல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அது என்ன தான் இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் சிலருக்கு தொழில் செய்ய இடத்துல கண் திருஷ்டி கோளாறு அதிகமா இருக்கும் நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு முடக்கத்துல போயிடும் இதற்கு த கண் திருஷ்டியும் கட்டாயம் ஒரு காரணமா இருக்கும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்தா நம்ம உடலில் அப்படி ஒரு அசதி இருக்கும் யாரோ அடிச்சு போட்டது மாதிரி கை கால் மூட்டு எல்லாம் வலி இருக்கும் சில பேருக்கு தலைப்பாரம் காய்ச்சல் கூட வந்துடும் காரணம் பல பேருடைய கண் பார்வை அவர்கள் மீது விழுந்தது தான் இது ஒரு பக்கம் இருக்க ஏதாவது ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அந்த விசேஷம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அனைவருக்கும் உடல் சோர்வு ஏற்பட்டுவிடும் இதற்கு காரணமும் அடுத்தவர்களுடைய கண் பார்வையும் கண் திருஷ்டியும் தான் சில பேருக்கு கல்லுப்பு சுத்தி போட்டாலும் திருஷ்டியால் வந்த பாதிப்பு நீங்காமல் அப்படியே இருக்கும் தீராத கடுமையான திருஷ்டியை போக்க வெண்கடுகையை பயன்படுத்தி பாருங்க வெண்கடுகு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம் வெண்கடுகை ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய கையில் எடுத்துக்கணும் இந்த வெண்கடுகை இடது பக்கம் நாலு முறை வலது பக்கம் நாலு முறை ஏற்ற இறக்கமாக நாலு முறைன்னு சுத்தி எரியில எரியின்ற தீயில போட்டுடணும் திருஷ்டியை கழிக்க அந்திசாய் மாலை நேரம் சிறந்தது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை இதை செய்து பாருங்க ஆனால் திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டிப்பட்டவரை விட வயதில் மூத்தவராக இருக்கணும் மேலும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த முறைப்படி திருஷ்டியை கழிச்சாலும் சரி அல்லது உங்களுக்கு நீங்களே இந்த முறையில் திருஷ்டி கழித்து கொண்டாலும் சரி உடல் அசதி உடல் சோர்வு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் நெருப்போடு நெருப்பாக பொசுங்கிவிடும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்